வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த எம்பிஏ கல்லூரிகள் பிஸ்னஸ் ஸ்கூல் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற இன்ஸ்டிடியூஷன் பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிம் திருச்சி. திருச்சியில் ஏற்கனவே நம்ம ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்துருக்கோம், ஐஏஎம் என்ஐடி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம மூணாவதாக பார்க்க போகிற இன்ஸ்டிடியூஷன் பிம் திருச்சி. ஸோ பிம்மில் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அவங்களுடைய அட்மிஷன் அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, அதேமாதிரி அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதேமாதிரி அவங்களோட பிளேஸ்மெண்ட் டீல் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிம், திருச்சிராப்பள்ளி. பிம்மில் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து 1984 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 37 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சு வெளியே போயிட்டுருக்காங்க. அதாவது இப்போ 2022 பேட்ச் எடுத்துகிட்டிங்கன்னா 37வது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க முடிச்சு வெளியே போக போகிறாங்க. இப்போ இந்த 2022 அவங்க 39வது பேட்ச், 39th பேட்சாக தான் அட்மிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து அஃபிலேட்டட் பை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி அப்ரூவ்டு பை ஏஐசிடி, ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக அது இருக்குது. இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எம்பிஏங்கிற நேம்லேயே வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 6 ட்ரைமஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 6 ட்ரைமஸ்டரில் ஃபஸ்ட்டு 3 ட்ரைமஸ்டருங்கிறது ஃபஸ்ட் இயரில் வந்துடும், செகண்டு 3 ட்ரைமஸ்டர் வந்து செகண்ட் இயரில் உங்களுக்கு வந்துடும். பிம்மில் மொத்தம் 5 ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. HR, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஆப்ரேஷன் அண்ட் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லி 5 எலக்டிவ்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்க்குறப்ப வந்து பேசிக் எலிஜிபிலிட்டியாக எனி யூஜி வித் 50% ஆஃப் மார்க்ஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்துட்டோம்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த பிம்மில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கேட், ஜாட், ஜிமேட்னு சொல்லி 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பிம்மில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க யூஜியில். அதே மாதிரி கேட், இந்த ஜாட், ஜிமேட் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட ஸ்கோர் கார்டு அதை பேஸ் பண்ணியும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஜிரி அண்ட் தென் பர்சனல் இன்ட்ரி மூலிமா வந்து செலக்ட் பண்ணுறாங்க கேண்டிடேட்டை. கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில். இது அவங்களுடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர். அடுத்தது இவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம்னா, இந்த 39th பேட்ச், அதாவது 2022-2024 இந்த 39th பேட்சுக்கு அவங்களோட கோர்ஸ் ஃபீஸ் இந்த 2 இயர்ஸ்க்கும் சேர்த்து 15,50,000, அதாவது 1,50,000 இந்த 2 இயர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்ராக்ஸிமேட்டாக. இது வந்து கோர்ஸ் ஃபீஸ்க்கு மட்டும். இது 100 விஷயம் அடிஷ்னலாக விஷயம் வந்து உங்கள் தெரிவிக்கிறதுனால பார்க்குறப்ப வந்து எஸ்பிஐயில் வந்து லிஸ்டட் பி ஸ்கூல் லிஸ்ட்டில் வந்து இந்த பிம்ங்கிற ஸ்கூல் பி ஸ்கூல் இருக்கனால வந்து எஸ்பிஐ ஸ்காலர் எஜுகேஷனல் லோன் ஸ்கீமில் வந்து வாங்க முடியுங்கிறதையும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே எல்லாமே எல்லா ஒரு அப்ரூவ்டு கோர்சஸ்க்கு எல்லாமே நம்ம எஜுகேஷன் லோனுங்கிறது வாங்கலாம். பட் இவங்க அடிஷ்னலாக வந்து இந்த எஸ்பிஐயில் ஸ்காலர் ஸ்கீம் மூலிமா வந்து எஜுகேஷன் லோன் வாங்க முடியுங்கிறது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வந்து அடிஷ்னல் ஒரு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன இந்த ஸ்கீமில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, 20 lakhs வரமே கொலேட்டர் இல்லாமல் வந்து நம்ம இந்த எம்பிஏ படிக்கிறதுக்கு, பிம்மில் எம்பிஏ படிக்கிறதுக்கு நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியுங்கிறது போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் போட்டிருக்காங்க. பட் ஒரு மிக முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி பார்க்குறப்ப உங்களோட சிபில் ஸ்கோர், அதாவது இந்த அப்ளிகண்ட்டான ஸ்டூடெண்ட்டோட சிபில் ஸ்கோரும், அதே மாதிரி கோஅப்ளிகண்ட்டான உங்களோட பேரண்ட் ஆர் கார்டியனோட சிபில் ஸ்கோருமே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த லோன் வாங்குறதுல, சரிங்களா? இதுதான் டீட்டெயில்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன், ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் போகிறப்ப கண்டிப்பாக கோர்ஸ் ஃபீஸுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இது எல்லாத்தினாலையும் கையிலேருந்து கட்ட முடியுமாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ பெரும்பாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக உள்ள ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன், ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் போய் படிக்கிறப்ப வந்து கண்டிப்பாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லோனை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ இதனால் எல்லா இடங்களுமே கிடைக்கும். பட் இவங்க ஸ்பெஷலாகவே வந்து எஸ்பிஐயோட ஸ்காலர் லோன் ஸ்கீமில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸுமே எல்லாம் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. ஒரு டைப் இருக்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் டீட்டெயில். ஸோ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் பார்க்குறப்ப அந்த 37th பேட்ச் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது 2020-2022 முடிச்சு போக போகிற பேட்ச், அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் பார்க்குறப்ப வந்து ஹையஸ்ட் சிடிசி, அதிகப்படியான சாலரின்னு பார்க்குறப்ப வந்து பெர் ஆனம் வந்து 17,50,000, 1,50,000 ரூபா
இங்கிறது ஹையஸ்ட் சேலரி பெரானமாக வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி மீடியன் சிடிசின்னு பார்க்குறப்ப வந்து 9.7 lakh பெரானம்ங்கிறது மீடியன் சிடிசியாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிம்மை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி.